போயிருந்தேன். அங்க பாரதிய பார்த்தேன். மாணவர்களுக்கு தமிழ் பாடம் சொல்லி கொடுத்துட்டிருந்தான். நம்ம பண்டிதர்களுக்கு வழக்கம் போல இருக்கிற குண்டு செட்டில குதிரை ஓட்டுற அறிவுஞானம் இல்ல அவனுக்கு. அவார விஷய ஞானம். அப்படியே தூக்கி போட்டு வந்துட்டேன். ஒரு பேசேஜ் கொடுத்தா உடனே தமிழாக்கிடுறான். ஆஹாஹா, அதை படிச்சு பார்க்கும்போது நம்ம கண் முன்னாடியே அரவிந்தரும் விவேகானந்தரும் அப்படியே தமிழ்ல பேசுற மாதிரி இருக்கு. என்ன அருமை, என்ன அருமை! பரதி, எங்க எல்லாரையும் விட ஐயருக்கு உண்மையிலதான் ரொம்ப மரியாதை. ஐயர் தர மரியாதை எல்லாம் சரிதான். பிரிட்டிஷ்காரங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது இந்த தேசத்துக்காக போராடணும், எழுதணும்னு வெறி வருது. ஐயர் மிதவாதம் பேசிக்கிட்டே என் கைய கட்டி போட்டுறாரு. மொழிபெயர்ப்பு செய்தா? ஆஹா, ஓஹோங்கிறார். ஆனா தலையங்கம் பக்கம் மட்டும் போக விட மாட்டேங்கிறார். காசியில காங்கிரஸ் மாநாடு நடக்க போகுது. அந்த சுப்பிரமணிய ஐயரோட நீங்களும் போக போறீங்களா? அவர் ஒரு வழவழா, அவர் கூட வேண்டாம். நாமெல்லாம் தனியா போவோம். நானும் கல்கத்தா போய் நிவேதிதா தேவியா தரிசிக்கணும். நிவேதிதா தேவியா யாருது? முன்னால பிரிட்டிஷ்காரி, ஆனா இப்போ விவேகானந்தரோட சீகார புத்திரி. நம்ம தேசத்து மேல அந்த புனிதவதிக்கு அப்படி ஒரு பக்தி. பேச்சிலும் மூச்சிலும் அக்னி சொரூபி. நாங்க கிளம்புறோம் பாரதி. எல்லோரும் சாப்பிட்டுதான் போனோம். உட்காருங்க, உட்காருங்க. செல்லுமா, நண்பர்கள் வந்திருக்காங்க, சாப்பாடு தயார் பண்ணு. ஒரு நிமிஷம், இதோ வர. வேற ஜாதிக்காரா இருப்பா போல இருக்கே. செய்ய போகிறாள். ஆனாகிய நீ என்ன செய்து விட்டாய்?